வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மூணு டாபிக் பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன். அந்த மூணு டாபிக் என்ன, அது எந்தெந்த செகண்டில் ஓடுது அப்படிங்கிற டைமிங் வந்து இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக எந்த டாபிக் பார்க்குற விரும்புகிறீங்களோ அந்த டாபிக் வைஸ் கூட நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். இல்லைனா இந்த வீடியோவை நீங்கள் அடிச்சு விடுவீங்க இல்லைங்களா, அந்த இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வீடியோவோட லென்த்து சின்ன சின்ன கட்டாக இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த டாபிக் பார்க்கணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மூணு டாப்பிக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு நமக்கு வந்து ஒரு அஞ்சு பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு தனியாக நம்ம வாட்ஸ்அப்பில் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து ஒன்று ட்ரெயினப் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபெலிக்ஸ் ராஜன், மணிகண்டன், ரஃபிக், பிரியங்கா, மனோஜ் குமார், கோகுல் அப்படின்ற ஒரு அஞ்சு பேர், ஆறு பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு டெமோ அக்கௌண்ட் வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வீடியோக்கு கீழே அந்த குரூப்பில் லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் நீங்கள் யார் இந்த லிங்க் கேட்குறீங்களோ அதில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த குரூப்பில் இவங்களை தனியாக நான் எடுத்துட்டு அந்த அவங்களுக்கான கோச்சிங் நடக்க போது அந்த ஃபஸ்ட் டாபிக் நம்ம அதை பார்க்கலாம். ரெண்டாவது டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ண இல்லைங்களா, ஜிடிடி ஆர்டர் எது இதிலெல்லாம் ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்னு நான் கொடுத்ததில் வந்து, இப்போ ரீசெண்டாக நமக்கு தெரிஞ்சு ஏற்கனவே அசோக் லேலாண்ட் அச்சீவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டு, சோழமண்டலம் ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் வந்து மதரசன் சுமி. மதரசன் சுமி கூட இன்னும் அச்சீவ் ஆகலை. இந்த மேலே சொன்ன மூணு ஸ்டாக்குமே நமக்கு இப்போ டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. நான் அதில் டெலகிராம் குரூப்லேயும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அந்த இது ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் புக் பண்ணிக்கோங்க, லாங் டேர்ம் ட்ரேடராக இருந்துச்சுன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அப்படி இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். இந்த லாஸ்ட்டு கால்ஸை பற்றி நம்ம விரிவாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது என்ன டார்கெட்டு, எவ்வளோவில் புக் பண்ணியிருக்கணும் அப்படின்றது டெக்னிக்கல் அனாலிசிஸ் வைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம டிசம்பர் மந்த்துக்கான ஜிடிடி ஆர்டர் ட்ரிகர் ஆயிருக்கு, நம்ம எந்தெந்த ஸ்டாக்கில் பை பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம இந்த மாதத்துக்கு மூணு ஸ்டாக் எடுத்திருந்தோம். அதில் ஜிடிடி ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிளிக் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா, டிமார்ட் அதாவது அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டு, டைட்டன் பயோடெக்கு, அடுத்து ட்ரைடண்ட், இது ரெண்டும் ஜிடிடி ஆர்டர் ட்ரிகர் ஆச்சு. இந்த ட்ரைடண்ட் மட்டும் நானாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிடிடி ஆர்டரில் இன்னைக்கு ட்ரிகர் ஆனது டிமார்ட்டு, டைட்டன் பயோடெக், இந்த மூணும் நான் இது ரெண்டும் நான் ஏற்கனவே எனக்கு தெரியல சரியா, ஏன்னா 20ஆம் தேதி 24ஆம் தேதி ரெண்டு தடவை நான் இது ஒரே ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணிட்டு ரெண்டு ஆர்டர் போட்டிருப்போம் போல. ஜிடிடி ஆர்டர் தானே, அதனால ரெண்டுமே ட்ரிகர் ஆன சமயத்தில் ரெண்டு குவான்டிட்டி வந்து பை ஆயிடுச்சு. டிமார்ட் ஒன்று வந்து 2550 போட்டிருக்கேன், இது 140 போட்டிருக்கேன். 2550 இன்னைக்கு மட்டும் 2657 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே, 108 ரூபாய்க்கிட்ட நமக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ப்ராஃபிட் வந்திருக்கு. இதில் வந்து 140 பார்த்தீங்கன்னா 141.80, 1.80 ரூபாய் ஏறியிருக்கு. இதில் ஒரு 80 பைசா ஏறியிருக்கு. இதில் நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா பொசிஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு நம்ம பை பண்ணது 2549.60 வந்து அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டு. இப்போ ட்ரேட் ஆகாது 2657, 108 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த ட்ரேட் அண்ட் பயோடெக் வந்து ரெண்டு ஸ்டாக்குக்கு 2.60 ரூபா ப்ராஃபிட்ல இருக்கு, டோட்டலாக 110 ரூபா இன்னைக்கே நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு. ஆனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ மெயின்டெனன்ஸுக்காக, அதனால ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் ஒரு அனாலிசிஸ் அதாவது டெக்னிக்கல் பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி தான், இந்த போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன், நான் என்னென்ன ஸ்டாக்கை வாங்குறேன் விற்கிறேன் அப்படின்றத நான் டைரெக்டாக அப்டேட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் இதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு, இல்லைனா உங்களோட ஃபினான்சியல் அட்வைஸரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான். ஏன்னா இது ஸ்டாக்குக்கான அட்வைஸ் கிடையாது, நானும் செபி ரெஜிஸ்டர்டு பர்சன் கிடையாது, அதனால தான் நான் உங்களுக்கு இதை முன்கூட்டியும் நான் சொல்லிடுறேன். சரி ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டிமார்ட்டுக்கான அனாலிசிஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிமார்ட்டோட சார்ட் நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன், இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நான் எதுக்காக எடுத்தேன்னா, இந்த வீக்லி சார்ட் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஓவரால் ஹை இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவராலாக அந்த ட்ரெண்டு வந்து நமக்கு பை ட்ரெண்ட் தான். இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு பிரேக் அவுட் இருந்துச்சு. நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், ஏன்னா அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது வந்து ஷூட்டிங் ஸ்டாரு, இங்கேயும் பாருங்கள் ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி இருக்குது, ஆனால் இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இருக்குது. அப்போ இந்த ஷூட்டிங் ஸ்டாரையும் பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்திருந்தது.
இதோட ஹையும் பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அப்பவும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் இந்த லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும். 2560 கிட்ட இருக்கு, நான் 2550 கிட்டே பர்ச்சேஸ் பண்ணணும்னு 50 கிட்ட போட்டிருந்தேன். அப்போ இன்னைக்கு ஒரே நாளையில அது பிரேக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 100 பிரேக் பண்ணி மேலே நிற்குது. இப்போ இந்த லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோக்கு நம்ம பார்த்தோம்னா இது வந்து நல்ல பர்ச்சேஸ் நல்ல ஸ்டாக் தான், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டைட்டன் பயோடெக். இந்த டைட்டன் பயோடெக் நான் எதுக்காக போட்டிருந்தேன் அப்படின்னு இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இது வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் இருக்குது, இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹை கட் ஆகணும், ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஹேமர் பேட்டர்னு இந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்டாரு, இத்தனை பேட்டர்னையும் பிரேக் பண்ணுற இடம் பார்த்தீங்க அப்படின்னா 141 கிட்ட இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், 140-141 கிட்ட ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ அதை பிரேக் பண்ணிட்டு 141.80 கிட்ட இருக்கு. இது கண்டிப்பாக லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்காக இருக்கும், அதனால தான் நம்ம இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது அடுத்து பார்த்தீங்கன்னா 170-171 கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், ஏன்னா இந்த மூவிங் அவரேஜ் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதிலருந்து ஒரு 10% நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஆர்டரு நான் ஒரு ஸ்டாக்கை நான் அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறப்பவும் 10% வந்து நீங்கள் டார்கெட் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் அந்த ஜிடிடி ஆர்டர் இல்லைன்னா ஒன் கேன்சல் அதர்ஸ், அந்த ஆர்டர்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ண உடனே நீங்கள் 10% இதிலருந்து 141 இதிலருந்து 140 வச்சுக்கிட்டா கூட இன்னொரு 14 154 வந்து ஒரு ஜிடிடி ஆர்டர் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 10% நமக்கு ப்ராஃபிட் வந்தோடனே அது ட்ரிகர் ஆகிடும். அடுத்து இந்த ரெண்டு ஸ்டாக்குக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 2500 சம்திங்கு, இது ஒரு 280 சம்திங். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதனால் நம்ம சின்னதாக என்ன ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னு பார்த்ததில் இந்த ட்ரைடன்ட் வந்து எனக்கு நல்லதாக பட்டுச்சு. ஏன்னா தெரியும் இது என்னடா டோட்டல் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா மந்த் ஆன் மந்த் நம்மளோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு 3000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்மளோட கோல் வந்து 1 crore அப்படின்னாலும் அந்த ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கான ப்ரொசீஜருக்கு நான் ஒரு தனியாக வீடியோ போட்டிருந்தேன், அதுவும் உங்களுக்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைன்னா அந்த மேலே ஐ கார்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இல்லைனா இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன், அதே நீங்கள் பாருங்கள். ஏன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 3000 அப்படின்றதும் கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்டாக்லேயே நமக்கு 2800 கிட்ட வந்துருச்சு, ஒரு 200 இருந்துச்சு. அதனால நான் இந்த ட்ரைடன் ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இதுவுமே பாருங்க வீக்லி சார்ட்ல லாங் டேர்ம் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இருக்கு, அடுத்து இந்த இடத்துல இருக்கிற ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே இருந்தது. இது இந்த ஷூட்டிங் ஸ்டாரு இந்த ஷூட்டிங் ஸ்டார் இது ரெண்டையுமே பிரேக் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல என்னன்னா ஏற்கனவே இந்த மூவிங் அவரேஜ் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டு இருக்கு, இது கண்டிப்பாக பிரேக் பண்ணிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் முன்கூட்டியே வாங்கிட்டேன். ஏன்னா 10 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல ட்ரெண்டாக இருக்கிறனால 200 ரூபாய்க்கு ஒரு 18 ஷேர் என்னால் வாங்க முடிஞ்சு. இது டோட்டலாக இதுக்கு முன்னாடி நம்மளோட ஹோல்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் ஒரு ஸ்டாக் வச்சுருந்தோம், இந்த டைட்டன் பயோடெக்கில் ரெண்டு ஸ்டாக் இருந்தது, ட்ரைடென்ட்டில் ஏற்கனவே ஒரு 30 ஸ்டாக் பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரைடென்ட்டில் ஏற்கனவே 30 ஸ்டாக் இருக்குது, இப்போ ஒரு 18 ஸ்டாக் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். டிமார்ட்டில் ஏற்கனவே ஒரு ஸ்டாக் தான் இருந்தது. அடுத்து வந்து டைட்டன் பயோடெக்கு, டைட்டன் பயோடெக் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாக் இருந்தது, 132 வாங்கியிருந்தோம். இன்னைக்கு ரெண்டு ஸ்டாக், டோட்டலாக 4 ஸ்டாக் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் இன்னைக்கு ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டன் பயோடெக்கு 9.97, அதாவது 10% ஏறி இருந்தது. இது நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிக்கிறேன். அந்த ஜிடிடி ஆர்டர் நமக்கு ட்ரிகன் ஆன உடனே நான் இந்த இதை வந்து இமேஜை நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஆர்டர் 141 ட்ரிகர் ஆன உடனே பையர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க, செல்லர்ஸ் இல்லவே இல்லை. அப்போ இந்த இதுக்கப்புறம் பாருங்க இந்த பவர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி ஹையரை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே பை பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறாங்க, செல் பண்ணுறதுக்கு யாருமே விருப்பமாக இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஓவராலாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாவே ஈஸியாக 10% ஒரு ஸ்டாக்குங்கிறத நீங்கள் மேக் பண்ணிடலாம். ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே தெரியும் ஒவ்வொரு இதையும் நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன், நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்றது. இது கால்ஸ் கிடையாது, நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிக்கங்க. ஆனால் 10% வந்து அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஓகே நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்த்த 3 டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கான தனியாக ஒரு குரூப் இல்லைங்கன்னா அந்த கோச்சிங்க்கு நம்ம எதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.